நடிகை திரிசா தனக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை தெரிவித்துள்ளார். தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தனக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள நடிகை திரிசா, இந்த வாரம் தனக்கு வேதனை மிகுந்த வாரமாக இருந்தாலும் தடுப்பூசி எடுத்துக்கொண்டதன் விளைவாக எனக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கொரோனா பாதிப்புக்கு ஆளான நடிகர் சத்யராஜ் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பிரபல பின்னணி பாடகர் சோனு நிகாம், நடிகர் மகேஷ் பாபு, இசையமைப்பாளர் தமன் உள்ளிட்டோரும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தமிழ் சினிமா உலகில் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன்தாராவை தான் சேரும். சினிமா பயணத்தில் ஆரம்பத்தில் என்னென்னவோ காதல் சம்பந்தப்பட்ட படங்களாக நடித்தார். படத்தில் காதல் காட்சிகள், நடனம், சில காமெடி இப்படி இருந்தது. பின் சுதாரித்து கொண்ட நடிகை நயன்தாரா நடிப்பிற்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை தேர்வு செய்து நடித்து வந்தார். பெண்களை மையப்படுத்தி வரும் கதைகளையும் நடித்து வெற்றியும் கண்டார். அடுத்தடுத்து பெரிய நடிகர்களின் படங்களையும் கைவசம் வைத்துள்ளார். இந்த நேரத்தில் தான் நடிகை நயன்தாரா நடித்த ஒரு விளம்பரத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. உஜாலா விளம்பரத்தில் நடிகை நயன்தாரா நடிக்கும் வீடியோ தான் அது. அது மட்டுமல்லாமல் நயன்தாரா, விக்னேஷ்சிவன் ஆகிய இருவரும் புத்தாண்டு கொண்டாடுவதற்காக துபாய் சென்றனர் என்பதும், தற்போது அவர்கள் அங்கு விடுமுறையை கழித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் துபாயில் இருக்கும் போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் அவ்வப்போது விக்னேஷ்சிவன் தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டு வருகிறார். லேட்டஸ்டாக அவர் பதிவு செய்துள்ள வீடியோ ஒன்றில் துபாயில் பெய்யும் மழையை நயன்தாரா ரசித்து பார்ப்பது போன்ற காட்சிகள் பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. விக்னேஷ்சிவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா நடிப்பில் உருவாகி வரும் காத்துவாகல் ரெண்டு காதல் படத்தில் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் விரைவில் இந்த படம் ரிலீஸுக்கு தயாராக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் வெளியான இந்த படத்தில் இடம்பெற்ற நான் பிழை என்ற பாடல் மிகப்பெரிய அளவில் வைரலானது என்பது குறிப்பிடத்தக்கது.